அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் கல்லூரி நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். வணக்கம் நேயர்களே, கல்லூரி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மாணவர்கள் தேர்வு முடிந்த காலகட்டம் இது. எந்த துறையில் எப்படிப்பட்ட பாடங்களை படிக்க வேண்டும் என்ற கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் கல்லூரி நேரம் நிகழ்ச்சியிலே பல்விதமான கல்லூரிகளில் எப்படிப்பட்ட துறைகள் இருக்கின்றன, எந்தெந்த பாடப்பிரிவுகளில் நாம் பயிலலாம் என்னும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய செக்ரட்டரி எம்ஐ அகமது யாசின் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. கும்பகோணத்துல உங்களுடைய கல்லூரியை துவக்கியிருக்கீங்க, எந்த ஆண்டு துவக்கப்பட்டது, எத்தனை மாணவர்களுடன் துவக்கப்பட்டது என்பதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 2001 தொடங்கணும். இது தொடங்கினப்ப வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வச்சு மட்டும்தான் தொடங்கணும். அப்ப 158 மாணவர்களோட தொடங்கணும். இப்போ தொடங்கி 15 ஆயிடுச்சு. இந்த 15 9 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எம்பிஏ, எம்சிஏ, பிஎட் காலேஜ், நாள் பிஎட் காலேஜ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதை தாண்டி இப்போ ஐயா நம்மாழ்வார் பேரில் வந்து ஒரு வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பேரையூர் கிராமத்தில் தொடங்கியிருக்கிறோம். இப்போ 8000 மாணவர்கள் நம்மள்கிட்ட படிக்கிறாங்க. இந்த 8000 மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து நிறையா வந்திருக்கிறாங்க. ஒரு பேருந்து 100 பேருந்துக்கு மேலே ஓடுது. அந்த பேருந்துகள் வந்து 8 மாவட்டத்தை கவர் பண்ணுது. நிறைய ஏழ்மையான மாணவர்கள் நம்ம கல்லூரியில் படிச்சிட்ருக்குறாங்க. கோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூஜி கோர்சஸ் மாத்திரம் ஒரு 42 கோர்சஸ் இருக்குது எல்லா இன்ஸ்டியூஷனையும் சேர்த்து. பிஜி கோர்சஸ் ஒரு 6 கோர்சஸ் இருக்குது. இன்னும் பல இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய செஞ்சிட்ருக்குறோம். எத்தனை ஏக்கர் பரப்பளவில் நம்ம கல்லூரி செயல்பட்டு வருகின்றது? ஒரு 60 ஏக்கர் பரப்பளவு இருக்கும். 60 ஏக்கர்ஸ். ஒரு கும்பகோணத்தினுடைய பசுமை வாய்ந்த நகரம்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பசுமை எல்லாம் நம்ம கல்லூரியை சுத்தி இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பசுமையை பத்தி நம்ம கல்லூரியை சார்ந்து பேசணும் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க நம்ம இன்ஸ்டிடியூஷனோட டாப் ரெண்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு கிரீன் பெட்டை விரிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா சுத்தி வயல்வெளிகளும் அதுவும் நம்ம தொடங்கினதுக்கு அப்புறமே ஒரு 5000 மரங்களாச்சும் சுற்றி நம்ம நட்டு இன்றைக்கி அது ஒரு 10 பெரிய மரங்களாக வளர்ந்து அழகிய தோட்டத்தோட கல்லூரி அமைப்பு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,25,000 சதுரடியில் இந்த டோட்டல் குரூப் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் இன்ஜினியரிங்க்கு பாலிடெக்னிக் தனித்தனி கேம்பஸ், ஒவ்வொன்றுக்கும் மினிமம் இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 லட்சம் சதுரடியில் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 2 லட்சம் சதுரடியில் இருக்குது. இப்படி மொத்த கட்டட பரப்பளவு ஒரு 5.5 லட்சம் சதுரடியில் இருக்குது. 60 ஏக்கர், 8000 மாணவர்கள், 100 பஸ்ஸு. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 கம்ப்யூட்டர் நம்மள்ட்ட இருக்குது, மோர் தென் 1000 கம்ப்யூட்டர்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் செப்பரேட் இது. அப்புறம் இந்த லெபார்ட்ரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் கோர்ஸுக்கு செப்பரேட்டாக, இப்போ ஏன்னாக்கா அந்த ஆங்கிலம் உன்னுடைய நாலேஜ் பிள்ளைங்களுக்கு நிறைய வரணுங்கிறதுக்காக லாங்குவேஜ் லேப்லாம் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ பொறியியல் கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு 18 ஆய்வகங்களுக்கு மேலே இருக்குது லேபாரிஸ்க்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 25 லட்சம், 30 லட்சம். ஹை ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸு, அது முதல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேபார்ட்டரிங்கிற மாதிரி எல்லா லேபார்ட்டரி வசதிகளோடையும் இருக்கு. மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதி வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க ஐயா? பெண்களுக்கு என்று தனியாகவும் ஆண்களுக்கு தனித்தனி வசதி கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கு, ஃபுல் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கு. லேடிஸு இப்போ வந்து ஒரு 300-350 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க.
பாய்ஸில் ஒரு 400 பாய்ஸ் இருக்கிறாங்க, அது செப்பரேட்டாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ரூம், காமன் பேத், நல்ல கேன்டீன், அதாவது ஃபுட்டு வந்து மெயினாக நல்லா, அதில் நாங்கள் மெயின் கான்சன்ட்ரேஷன் ஃபுட்டுக்கு கொடுக்குறோம். ஏன்னா தரமான உணவுகள் கொடுக்கறதுல அதில் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கென்று சில தனி சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கின்றன? நல்ல கேள்வி. ஏன்னா முக்கியம் அந்த ஒரு கல்லூரியினுடைய பேசிக் எலமெண்ட் அடிப்படைங்கிறது வந்து பேராசிரியர்கள் தான். எல்லா கல்லூரிகள்லையும் பேராசிரியர்கள், தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் போடுறாங்க. அது மாதிரி நம்ம கல்லூரி பேராசிரியர் இருக்கிறாங்க. எங்களுடைய பேராசிரியரோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பேராசிரியருமே அந்த குழந்தைகளை தனித்துவமாக அவங்களை ஒரு பெற்றோர்கள் போல பெற்றோர்களாகவும், பெற்றோர்கள் கொண்ட பெற்றோர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சகோதரர் கொண்ட இடத்துல சகோதரர்களாக இருக்கிறாங்க, நண்பராக இருக்க வேண்டிய இடத்துல நண்பராக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி ஆசிரியராக இருக்கிறாங்க. பர்சனல் கேர், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோடையும் பர்சனல் கேர். இப்போ என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹுமாயூன் கபீர்னு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா 8000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த 8000 மாணவர்களுடைய பேரும் தெரியும், ஒவ்வொருத்தவங்களுடைய பேரும் தெரியும். அந்த ஒவ்வொருத்தருடைய மாணவ மாணவிகளுடைய அவங்களோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த்து, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே தெரியும். எங்கே இப்போ போயிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பிள்ளைய மொத்த பார்த்துலேயே கண்டுபிடிச்சிருவோம், இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி இந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு, அவங்க மேலே பசங்களாக இருந்தால் பசங்களாக இருந்துச்சு, என்னப்பா ஏன்ப்பா அவன் முகம் வாடி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்குள்ளே பல குமுறல்கள் இருக்கும். அது மாதிரி இண்டிவிஜுவல் கேர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எத்தனை பிஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, யூஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? யூஜி வந்து 42 இது செக்ஷன்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 18 இருக்குது. அப்புறம் பொறியியல் கல்லூரி, அப்புறம் பாலிடெக்னிக்கு பிஎட்டு. இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் 6 கோர்சஸ் இருக்குது, மெக்கானிக்கல், சிவில், இசி, IEEE, சிஎஸ், ஐடி. இதே துறை பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எடுத்துட்டாக்கா எல்லா நார்மல் சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது. இப்போ அடுத்து இப்போ எம்பிஏ கோர்ஸும் இருக்கு, அதனால அந்த கோர்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன? எம்பிஏ வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ அதில் வந்து 2 டிவிஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு, ஒன்று ஹெச்ஆர், இன்னொன்று ஃபினான்ஸ். இந்த 2 செக்ஷன் தான் எலெக்டிவ்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து, ஏன்னா அந்த கேப் அவங்களுக்கு, அந்த அகாடமிக்குக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் உண்ட கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளை கொண்டாந்து நிறைய அவங்களுக்கு வந்து செமினார்ஸு, கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். அது இல்லாமல் இவங்களுக்கு கேஸ் ஸ்டடி நிறையா கொடுத்து, வெளியில் இவங்களை நிறையா கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சி அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொடுத்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கேதர் பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணுறோம். எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ். இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஐடி டவுனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஐடி டவுன் கிடையாது. இவங்களுக்கு தேவை எம்சிஏ கம்ப்யூட்டர் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் டைமாக போய் எல்லோரும் டிகிரி வாங்குறது மாத்திரம் இல்லாமல் அந்த 3 வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸ், அதாவது சப்ஜெக்ட் இல்லாமல் அவுட் சைட் இண்டஸ்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, இப்போ என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்து அந்தந்த ஸ்டூடெண்ட்டோடைய நாலேஜ் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, நெட்ஒர்க்னா நெட்ஒர்க்கிங், சாஃப்ட்வேர் சைட்னா சாஃப்ட்வேரு, இப்படி மல்டிமீடியா சைட்னா மல்டிமீடியா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வேல்யூ ஆடட் கோர்சஸ் ட்ரைனிங் கொடுத்து, ஸோ அப்படி கொடுத்தோம்னாக்கா அவங்க முடிச்சு டிகிரி முடித்த உடனே ரெடி டு எம்ப்ளாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அதனால் வரக்கூடிய இப்போ எங்களுடைய பிளேஸ்மெண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இமீடியட் பிளேஸ்மெண்ட் நல்ல கம்பெனிஸில் ஆகிறாங்க. ஓகே சார், இப்போ லாங் கல்லூரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இப்போ முக்கியமான அம்சம் லாங்குவேஜ் லேப் அப்படின்றது, அது எப்படிப்பட்ட செயல்முறையில் வந்து கொண்டிருக்கிறது? லாங்குவேஜ் லேபு வந்து இப்போ நிறைய சிடி ஆடியோ இது நிறைய இருக்கு, இப்போ இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலோட இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபோனெட்டிக்ஸு, வெக்காபுலரிஸு, ஆக்சன்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜ் லேப் வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும், வித் ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி டிவிடிஸு, சிடி அதெல்லாம் ஆடியோஸும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த வொக்காபுலரிஸ் ஆக்சென்ட்டு அதை போட்டு காமிச்சு அவங்களுக்கு அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உண்டான விஷயங்களை லாங்குவேஜ் லேப்பில் கொடுக்குறோம். மாணவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன?
நாங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அகாடமிக்கில் கொடுத்தாலும் கூட அதுக்கடுத்து இம்மிடியட்டாக டிசிப்ளின் கொடுக்குறோம். ஏன்னா டிசிப்ளின் இல்லாத ஒரு அகாடமிக்குங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோ. அதனால் டிசிப்ளினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த டிசிப்ளினோட இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பேட்ரியாட்டிசம், மொழி உணர்வு இப்படி கூடுதலாக கொடுக்குறோம். நாட்டுப்பற்று, ஒரு தரமான ஒரு முழு ப்ராடக்டை இவங்களை வெளியில் அனுப்புகிறோம். வெறும் அகாடமிக் மாத்திரம் வரும் பாடத்திட்டங்களோட புத்தகங்களோட நிப்பாட்டாமல் இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக வெளியில் போகிற மாதிரி, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, உணர்வு ரீதியாக ஒரு மனித நியமிக்க ஒரு தரமான இதை அனுப்புகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து மாணவர்களுக்கு என்ன வசதினா, எல்லா கல்லூரிகளையும் எல்லா வசதியுமே இருக்குது. எல்லா கல்லூரிகளையும் வகுப்பறைகள் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும், பேருந்துகள் இருக்கும், லேப் இருக்கும். எங்களுடைய தனித்துவங்கிறது வந்து அவங்கள வந்து ஒரு முழு மனிதனாக பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ, எந்த எதிர்பார்ப்புகளோடு எங்கள் கல்லூரி வாசலில் நுழைஞ்சாங்களோ அதை 200 மடங்கு பூர்த்தி செஞ்சு தான் நாங்கள் முழு ப்ராடக்டாக வெளில அனுப்பிச்சுருவோம். இப்போ கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு நிறைய விதமான திறன்கள் இருக்கும். அப்படிப்பட்ட திறன் உள்ள மாணவர்களுக்கு ஏதேனும் தனி வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன? நிச்சயமாக உண்டு. இப்போ கல்ச்சுரல் எடுத்துக்கலாம், பிள்ளைங்களுக்கு தனித்திறன் கல்ச்சுரலில் நிறையா இருக்கும். இப்போ இந்த கல்ச்சுரலில் உள்ளவங்களை என்ன ஐடென்டிஃபை பண்ணி அதில் இப்போ அழிந்து வரக்கூடிய பாரம்பரியமிக்க நம்முடைய தமிழ் கலாச்சார ரீதியில் இருக்கக்கூடிய நிறைய கலைகள் இருக்குது. அந்த கலைகளுக்கு உண்டான எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, ப்ரொஃபஷனல்ஸை கூட்டிகிட்டு வந்து தனி ட்ரைனிங் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த கலை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கூட யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட் ரேங்கு இது அடிச்சிருக்கிறாங்க, போய் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸில் யாருக்கு அதில் இதாக இருக்காங்களோ அவங்களுக்கு செப்பரேட் ப்ராக்டிஸ் அதில் எக்ஸ்பர்ட் கொண்டு வந்து கொடுத்து இப்போ மறுபடியும் அவங்க எல்லாம் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸாகவே ஆகிட்டாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நம்ம கல்லூரி பிளேயர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அப்புறம் அகாடமிக் சைடில் என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு பொறியியல் கல்லூரியில் என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங், இப்போ என்ன ஸ்கோப் இருக்கோ அதுதான் நம்ம கொண்டு போகணும். அதனால் ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங் ஐஐடியோட ஒரு டைப் வச்சு ஐஐடி ஃபேக்கல்டிஸ் இங்கே கொண்டாந்து அந்த ரொபாட்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் எங்களுடைய மாணவர்களே அவங்களே தனியாக ஒரு ஹெலிகாப்டர், ஒரு சின்ன மினி ஹெலிகாப்டர் தயாரித்தாங்க, தயாரித்து பறக்க விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனி ஒவ்வொரு எந்த விதமான திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி அது ஓரியன்டாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இப்போ கலைகள் சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரியான கலைகள் வந்து ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க? ஆசிரியர்களுக்கு கொடுக்குற கலை பயிற்சி வேறு. இப்போ நார்மலாக யோகா ப்ராக்டிசஸ்ஸு, அப்புறம் கராத்தே ப்ராக்டிசஸ்ஸு. கராத்தெல்லாம் இப்போ எங்கள் செட்டு போன வாட்டி போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் நிறையா கொடுத்தோம். இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா எங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 60-68% கேர்ள்ஸ் பெண்கள் படிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களுக்கு தற்காப்பு கலைங்கிறது நம்ம கராத்தே முக்கியமாக அது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கராத்தே மாஸ்டரை கொண்டாந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிள்ளைங்க ப்ராக்டிஸ் வந்தாங்க. இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ நான் இது 2-3 வருஷம் நடந்தது, நான் என்னுடைய பையனுடைய பள்ளிக்கு போயிருந்தேன், அங்கே பார்க்குறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ராக்டிஸில் மாஸ்டராக நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு கராத்தே, யோகா, அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் கொடுக்குறோம். இப்போ ஒவ்வொரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது சிறப்பான திட்டங்கள் இருக்கும், நம்முடைய கல்லூரியின் சிறப்பம்சமான திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா மாணவர்களை படிக்க வைக்கிற திட்டம். அந்த மாணவர்களை படிக்க வைக்கிற திட்டம் என்ன அப்படின்னாக்கா எங்களுடைய கல்லூரி வாசல் எல்லா வாசல்கள்லேயும் ஒரு உண்டிகள் இருக்கும். இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களே ஏழ்மையான மாணவர்கள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5-10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, டீ குடிக்க, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னு வரும். அதில் டெய்லியும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 1 ரூபாயோ 2 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ அந்த உண்டியில் எல்லா கல்லூரியிலையும் போட்டுக்கிட்டே வருவாங்க. இதில் நாங்கள் நிர்வாக ரீதியாக நாங்களும் ஒரு தொகையை போடுவோம், அது இல்லாமல் ஆசிரிய பெருமக்களும் அவங்களும் ஒரு தொகையை போடுவாங்க. இந்த மாணவர்களை படிக்க வைக்கிற திட்டம் பார்த்திங்கனாக்கா அந்த பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி எல்லாமே மாணவர்கள் தான், அவங்களே ஒரு இயக்கமாக அங்கே இருப்பாங்க. அவங்க இந்த தொகையை எல்லாத்தையும் சேர்த்து மேலே இன்னும் கொஞ்சம் டொனேட் ஃபண்ட் எதுவும் வாங்கினா வாங்கி இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த வருஷம் எந்த மாணவர்களை நம்ம வந்து மிகவும் ஏழ்மையாக ஒன்று ஒரு சூழ்நிலை இருக்காங்க, யாருக்கு நம்ம பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி
அவங்க நேராக வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க உண்மையிலேயே ஏழ்மையான மாணவர்களான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு லிஸ்ட்டை தயாரித்து அவங்களே கையெழுத்து போட்டு இந்த இத்தனை மாணவர்களுக்கு இந்த தொகை எங்கள்கிட்ட இருக்குது, இத்தனை மாணவர்களை இந்த வருஷம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். இது ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம். அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்களை வெறும் புத்தகத்தை மாத்திரம் கொடுத்து வெளியில் அனுப்புங்கிற எங்களுடைய நோக்கம் கிடையாது. இப்போதைக்கு நம்முடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து வனங்கள். வனங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன, மரங்கள் அழிக்கப்படுகின்றன, தண்ணீர் தட்டுப்பாடு, இதற்கெல்லாம் முக்கிய அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன், யங் ஜெனரேஷனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கணும். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, கொடைக்கானல் ஊட்டியில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அங்கே ப்ரொஃபஸர் கந்தசாமின்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் வார்டன், அவர் வெறும் பள்ளி குழந்தைகளுக்கு மாத்திரமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர். தமிழகத்தில் ஒரே ஒரு கல்லூரி அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், யாருமே அங்கே பெர்மிஷன் கிடையாது, ஏன்னா பொல்யூட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. நம்ம கல்லூரி மாத்திரம் தனியாக சிறப்பாக அங்கே கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு 10,000 மாணவர்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்க வந்து 4 நாள் நடக்கும் அந்த இது கேம்ப்பு, ஈக்கோ எஜுகேஷன், கம்ப்ளீட்லி ஈக்கோ எஜுகேஷன் தான். அந்த 4 நாளும் மலை சார்ந்த இடங்களில் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடப்பாங்க. அந்த நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த இதில் ஏறுறப்பெல்லாம். அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, நம்மளாலையும் ஏற முடியும், இவ்வளோ 50 கிலோமீட்டர் ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. அதை தாண்டி அங்கே போய் இருக்கக்கூடிய சோலை வனங்களை பார்க்குறப்ப, ஆகா இந்த சோலை வனங்களால் தான் நமக்கு தண்ணீர் கிடைக்குது, இந்த சோலைவனங்கள் காட்டு பகுதியில் இது இதை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் லவ் பண்ண, இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 3 நாள் முடிஞ்சிட்டு பார்த்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க, நான் இதை விட்டு போகணுமா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொடுத்தது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி, அதன் பிறகு அவங்க வந்துட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னாக்கா, நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல, கேம்பஸில் கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை பொறுக்கி போடுவாங்க, குப்பை எதுவும் கிடந்தாக்கா அவங்க தூக்கி போடுவாங்க, வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி மரக்கண்கள் நடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமையாக இந்த பிள்ளைங்களை ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்து லவ்விங் நேச்சர் அப்படிங்கிறத கொண்டு வர்றோம். இப்போ மாணவர்கள் படிக்கிறதுக்காக நிறைய உதவித்தொகைகள் வந்து அரசாங்கத்தில இருந்து கொடுப்பாங்க. இப்போ மாணவர்கள் படிக்கக்கூடியதற்கு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் நம்முடைய கல்லூரியில் வழங்கப்படுகின்றது? நம்மள்கிட்ட வந்து ஒரு 3-4 வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது. மெரிட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது, அப்புறம் பியூர்லி எக்கனாமிக்கலி சேலஞ்சு ஸ்காலர்ஷிப், இப்படி நிறையா இருக்குது. ஆனால் அதை ஒரு சிங்கிள் பாட்டம் லைனில் சொல்லணும் அப்படின்னாக்கா, 1100 மார்க்கு, 1150 மார்க்கு, 1150 மார்க்கை படிக்க வைக்கிறதுக்கு தமிழகத்தில் நிறைய பேர் நிறைய இயக்கங்களில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வரைஞ்சிக்கிட்டு செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விளம்பரம் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு 1150 மார்க்கை படிக்க வைக்கிறதுக்கு 10 பேர் 15 பேர் நிற்கிறாங்க, ஆனால் 550 மார்க்கு 600 மார்க்கு வாங்கக்கூடிய ஏழ்மையான பிள்ளைங்களை யார் படிக்க வைக்க தயாராக இல்லை, கிடையாது. ஏன்னாக்கா என்ன காரணமாக இருப்பாங்கன்னா, அந்த பிள்ளையை எடுத்து குழந்தைய எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது நல்ல டேலண்டான குழந்தையாக இருக்கும், மாணவர்களாக இருப்பாங்க. அந்த டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தகப்பனார் பார்த்தீங்கன்னா ஐஸ் விற்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது வந்து தந்தை இல்லாமல் இருப்பாங்க, தாய் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து இந்த பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும், 550 மார்க் சூழ்நிலை நல்லா இருக்கும். அதனால் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து எக்கனாமிக்கலி சேலஞ்சு, பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்தாங்கனாக்கா அது யாருன்னு நாங்கள் பார்க்குறதில்ல. ஜாதி மதம் இனம் வேறுபாடு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக எக்கனாமிக்கலி சேலஞ்சுடா என்ன மார்க் இருந்தாலும் சரி முதல் முன்னுரிமை அவங்களுக்கு தான். அதை விட இன்னொன்று சிறப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எங்கள் கல்லூரியில் நடந்த ஒரு அனுபவம், அதுதான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு போணுச்சு. ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாள், ஆனால் அவள் அந்த சாப்பாடு அவள் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட மாட்டாள், அங்கே பக்கத்தில் இருக்க மாணவிகளோட எடுத்து பையன் சாப்பிட்டுட்டே இருப்பாள். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து, நீ என்ன எப்போதும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர, எங்கே சாப்பிட மாதிரி சாப்பிட, உன் சாப்பிடக்கூடிய நாங்களும் சேர்ந்து சாப்பிடணும், வலுக்கட்டாயமாக அதை எடுத்து பார்த்து திறந்து பார்த்தா அது எம்டி டிஃபன் பாக்ஸ். அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளையோட சாப்பாடுங்கிறது வந்து 3 வேளைக்கு இங்கே வந்து கல்லூரியில் அவங்க தோழிகளோட பகிர்ந்துக்கிற ஒரு வேளை உணவு தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது எங்களை ரொம்ப மனசளவில் பெரிய அளவில் பாதிப்பு உண்டானுச்சு. அப்போ அதுலேருந்து முடிவெடுத்துட்டோம் வந்து. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் கல்லூரியில் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா 3000-3500 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க.
நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் அதை, அதில் 70% பேர் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரும் ஏன்னா அவ்வளோ ஏழ்மையான குழந்தைகள் பார்ட் டைம் பார்த்து அந்த காசை வர காசில் காலேஜுக்கும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கும் பார்த்துக்கிட்டு படிக்கிறாங்க. இதை தெரிஞ்ச நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா, பொதுவாக கல்லூரி டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9-4, 9-2 எப்படி இருக்கும். இது பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் 70% படிக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக கல்லூரி டைமிங்கே நாங்கள் ஷிஃப்டிங் மாற்றணும். நாங்கள் 9-1 ஒரு மணி வரைக்கும் முடிச்சு நீ போயிடு, ஏன்னா 4 மணிக்கு விடுறதுக்கு அப்புறம் போனீங்கன்னாங்க 7 மணிக்கு டியூட்டி ஜாயின் பண்ணி அவன் விடிய விடிய நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு அப்புறம் பகல் ஓடியாரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த டைமிங்கை மாற்றி 9-1 கொண்டாந்து அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வந்து இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, இனிமேல் இந்த வருடத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய ஏதாவது புதுமை திட்டங்கள் உங்களுடைய நோக்கில் இருக்கின்றன? இருக்கு. அதாவது நம்ம சமுதாய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, யார் புறக்கணிக்கப்படுறாங்களோ புறக்கணிக்கப்படுறவங்களுக்கும் கிடைக்காதவங்களுக்கும் கொடுக்கறது தான் சிறப்பு. அந்த வகையில் இப்போ என்னுடைய பார்வையில் திருநங்கைகள் புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறேன் நான். எந்த கல்லூரியிலையும் அவங்களுக்கு இடம் கிடைக்காம அவங்க போனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் துன்புறுத்துதல் அப்படி இருக்குது. அது எங்கள் கல்லூரியில் அந்த திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு எந்த விதமான தொழில்களுக்கும் ஆட்படுத்தாமல் அவங்களையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி சிறப்பான கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியப்படுறோம் இந்த வருஷத்துலேருந்து. இப்போ மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே வேலைக்கு போக தான் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல உங்க கல்லூரிக்கு ஏதாவது இன்டர்வியூஸ் அந்த மாதிரி வருதுங்களா? நிறைய வருது. ஒவ்வொரு வருஷமும் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் 3000-3500 பேர் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நாங்கள் வைக்கிறோம். பிளேஸ்மெண்ட் எவ்ரி இயர் எல்லா ஒவ்வொரு வருடமும் அதை செய்கிறோம். ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 50-55 கம்பெனி பெரிய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரெக்கார்ட் பிரேக்காக 1000 குழந்தைங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 250 ஸ்டூடெண்ட் மொத்தமே வெளியேறினது 300 ஸ்டூடெண்ட்டு, அதில் 250 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் ஆனாங்க. எல்லா துறைகளில் சார்ந்த பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஜாப்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ பெரிய லெவலில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கல்லூரிக்கு உங்கள் கல்லூரிக்கு இப்போ நாங்கள் விண்ணப்பம் போடணும், எங்களுக்கும் இங்கே படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு, அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. விண்ணப்பங்கிறது விண்ணப்பமே நாங்கள் வித்தியாசம் மாற்ற இதில் பார்க்குறோம். சில குழந்தைகள் நாங்கள் பார்த்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வாங்குறது கூட பணம் இல்லாமல் சில குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃப்ரீயாகவே நாங்களே போட்டு அட்ரஸ் எடுத்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சுட்றது அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நேரடியாக எப்போ வேணாலும் வந்து கல்லூரியில் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் முடிஞ்ச இதுலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் வெப்சைட்டில் போய் annaicolleges.com இருக்கும், www.annaicolleges.com இருக்கும், அதில் போய் நீங்களோட வெப்சைட்டில் போய் எங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அப்படின்னா கல்லூரியில் நேரடியாகவும் பெற்றுக்கலாம். ஓகேங்கய்யா, இப்போ இதையும் தாண்டி ஏதாவது சிறப்பம்சங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இப்போ நிறைய கல்லூரிகளில் கிரைட்டீரியா பேஸ்டாக இருக்கும், ஜாதி ரீதியாக இருக்கும், கேஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும், அல்லது மார்க் பேஸ்டாக இருக்கும். அப்படி எந்த கிரைட்டீரியா எங்கள்கிட்ட கிடையாது, எங்களுக்கு ஒரே கிரைட்டீரியா தான், நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறீங்களா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் தட்டுப்பாடாக இருக்கா, உண்மையிலேயே நீங்கள் ஏழ்மை கொடுமையான சார்ந்தவங்க, இந்த ஒரே கிரைட்டீரியா தான். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து திறன் வாய்ந்த மாணவர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ அவங்களுக்கு ஏதாவது கல்வி கட்டணத்தில் குறைச்சி கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா? திறமை வாய்ந்த மாணவர்களில் வந்து கல்வி கட்டணம் நிறைய கொடுக்குறோம். இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மெரிட் பேஸ்டாக வரணும் அதுவும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறோம், ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் மாதிரி. அது யார் வேணால் கலந்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் வேணாலும் கலந்துக்கலாம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் அத்தனை பேருக்கும் அந்த ஒரு 100 பேர் 100 சீட்டு மினிமம் அப்படி சொல்லிட்டு, அந்த 100 சீட்டில் டாப்பாக வரக்கூடியவங்க மெரிட் பேஸ்டாக ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் விதவுட் சிங்கிள் பென்னி, ஒத்த பைசா கூட வாங்குறது கிடையாது, ஃபுல்லாக மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துட்றோம். இதை தாண்டி இப்போ என்ன, இப்போ ஒரு ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மீண்டும் சமுதாய பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக
நூறு நாள் நூறு கிராமம், நூறு நாள் நூறு கிராமம். நூறு நாள் நூறு கிராமம் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிராமம். அங்கே இருக்கக்கூடிய படிக்காதவர்களை, அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, அறுபது வயசாக இருந்தாலும் சரி, எழுபது வயசாக இருந்தாலும் சரி, அவங்க கையெழுத்து போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் உள்ளவருக்கு கல்வியை ஒரு தொடர்ச்சியாக அவங்களுக்கு நூறு நாள் நூறு கிராம திட்டத்தை செய்கிறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இருக்குது? விளையாட்டுகள் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் இருக்குது. கிரிக்கெட்டு, வாலிபால் விளாட்றாங்க, கபடி விளாட்றாங்க, எல்லா இதுவும் இருக்காங்க. அதில் சிறப்பு வந்து நம்ம கல்லூரியில் வந்து கபடி, யூனிவர்சிட்டியில் போய் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அத்லெட்டிக்ஸில் வந்து 400 மீட்டரில் வந்து ஒரு பையன் வந்து ஸ்டேட் லெவலில் வந்தான். அப்புறம் அந்த ஸ்கர்ட்டிங் அந்த இந்த காலில் இதை போட்டுட்டு இதில் வந்து நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ணி அடுத்து இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய முத்தாய்ப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம மாணவர்கள் செஞ்சுருக்காங்க. காரணம் வந்து அவங்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த அதுனாக்கா அதுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஏரியாவில் அவங்களுக்கு டேலண்ட்ஸ் இருக்கோ அந்த ஏரியாவில். இப்போ வந்து கல்லூரி அப்படின்னாலே வந்து முன்னாடி 12th படித்தவங்க தான் அடுத்த காலேஜ் போக முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 10th முடித்தவங்களும் காலேஜ் போய் படிக்கிறாங்க. எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குங்க சார்? 10th முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, ஐடிஐன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இப்போ இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங், இப்போ 10th முடிச்சிட்டாக்கா ஒரு ஏசி மெக்கானிக், ரெஃப்ரிஜிரேட்டரு, அப்புறம் இப்போ ஜேசிபி டிரைவிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து 10th முடிச்சிட்டாக்கா டிப்ளமோ கோர்சஸ் எங்களோட பாலிடெக்னிக் காலேஜ். அந்த பாலிடெக்னிக் முடிச்சிட்டா சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, IIT, IEEE இந்த மாதிரி ஆறு துறை இருக்குது. அதில் ஆறு துறையில் இப்போ டிப்ளமோ, அது வந்து நாங்கள் இந்த டிப்ளமோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் எப்படி சொல்லுவோம்னா எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எவர் கிரீன் கோர்ஸ்னு சொல்கிறோம் அதனாக்கா இவங்களுக்கு படித்து முடித்த உடனே வேலை, இமீடியட்டாக வேலை. போனால் எங்கேயோ பெங்களூர், ஓசூர், சென்னை இப்படி எங்கேயோ போய் செட்டில், ஈஸியாக செட்டில் ஆகிடுறாங்க. 10th முடித்த உடனே இமீடியட்டாக 3 இயர்ஸில் டிகிரி. அவங்களுக்கு அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா பாலிடெக்னிக்ஸ் டிப்ளமோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் தான் ஜாஸ்தி தியரிட்டிக்கலோட. அதனால் செயல்முறை வழக்கத்தில் கூடுதலாக அவங்க கற்றுக்கிறதுனால வேலைவாய்ப்புகள் கூடுதலாக. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாலிடெக்னிக் வந்து தமிழ்நாட்டிலேயே த ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த், 2nd ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த். தமிழ்நாட்டில் 700-800 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. கடந்த 3 வருஷமாக எங்களோடய பாலிடெக்னிக்கில் தான் அட்மிஷன்ஸ் வந்து ஹையஸ்ட் அட்மிஷன் தமிழ்நாட்டிலேயே. 800 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அட்மிஷன் ஆகிறாங்க. ஹையஸ்ட் அட்மிஷன் தமிழ்நாட்டில் நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் தான். என்ன காரணம்னாக்கா முன்னாடி சொன்ன காரணங்கள் நிறையா அந்த இதில் வேலைவாய்ப்புகள் சுலபமாகறாங்க. அது அவங்க அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபுல்லாக எங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க் ஷாப் லெபார்ட்டரிஸ்லாம் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய, என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டு, இண்டஸ்ட்ரியினுடைய ரிக்குயர்மெண்ட் என்ன, அது மாதிரி வச்சுருக்கோம். சரிங்க சார், இப்போ வந்து இவ்வளோ தகவல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களை மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், விண்ணப்பங்கள் நாங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் சார்? annaicolleges.com ANNAI annaicolleges.com. தொலைபேசியை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் கோடு 0435-2453-007. அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0435-2453-007. மீண்டும் கல்லூரி நேரம் நிகழ்ச்சியில் இன்னொரு கல்லூரியுடன் உங்களை சந்திக்கின்றோம். ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, 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 வணக்கம். அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கிய கல்லூரி நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்.